ஹலோ வணக்கம் இட்ஸ் மீ மோனிராஜ் ஜாப்பனீஸ்க்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா ஸ்டார்டிங்ல கடல்ல கொஞ்ச தூரத்திலே மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க பாப்புலேஷனும் அதிகமாகி மீன் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப மீன் பத்தாம போயிருக்கு அதனால கடல்ல ரொம்ப தூரம் போயிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடல்ல கிட்டவே பிடிச்சிட்டு இருந்த மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சோ அதோட டேஸ்டும் நல்லா இருந்திருக்கு கடல் உள்ள தூரமா போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரதுக்கு சில நாள் ஆச்சாம் எடுத்துட்டு வர மீன்லாம் முக்காவாசி இறந்து போயிட்டு வர்றதுனால அதோட டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்கலையாம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மீன்ஸோட டிமாண்ட் அதிகமாகவே அவங்க யோசிச்சு எடுத்துட்டு போற போட்லயே ஒரு சின்ன தொட்டி அண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கு சில ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறாங்க தொட்டில நிறைய மீன் போட்டதால நீந்த முடியாம மறுபடியும் மீன் எல்லாம் இறந்து போயிருக்கு இது எல்லாத்துக்கு அப்புறம் அவங்க பண்ண முயற்சினால நிறைய மீன் ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க பண்ணது என்ன தெரியுமா அந்த போட்லயே ஒரு பெரிய தொட்டில போட்டு அதுலயும் மீன் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா இந்த வாட்டி ஒரு குட்டி சுறா மீனையும் சேர்த்து அந்த சுறா மீன் அதுல இருக்க குட்டி குட்டி மீன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அது கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக எல்லா குட்டி மீனும் தொட்டிலே மாறி மாறி நீந்தி ஃப்ரெஷ்ஷா கரைக்கு வந்து சேர்ந்திருக்கு இதுக்கு அப்புறத்துல இருந்துதான் அவங்களுடைய மீன் விற்பனையும் அமோகமா ஆகியிருக்கு அந்த மீனுக்கும் நமக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது எக்ஸாம் டைம்லயும் சரி இல்ல ஒரு ஃபங்க்ஷன் டைம்லயும் சரி கிடைக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல அரக்க பொறுக்க ஓடிக்கிட்டு இருப்போம் லைஃப்ல எல்லா சுச்சுவேஷனுமே இதுதான்ப்பா நமக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் நினைச்சு நீந்த ஸ்டார்ட் பண்ணா நிறைய இடத்துல வெற்றியை சந்திக்கலாம்